மதுருவாயில் காவல் நிலையம். மதுருவாயில் காவல் நிலையத்தில் வந்து சென்னை சார்ந்த ஏடி மைன்ஸ், அதாவது இந்த வாகன ரெண்டு வண்டி, இது ரெண்டும் வந்து எம்சாண்ட் வந்து இந்த வண்டிக்கு பில் இருக்கு. பில் இருக்கிற வண்டியை பிடிச்சி இங்க வந்து 379 அண்ட் 431 போட்டு இந்த வண்டியை வச்சிருக்காங்க. இது எம்சாண்ட்ல இது நடைபெறுது. இது இல்லாத சவுடு ஓட்டுறாங்கல்ல, சவுடுல பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டில் 5 வண்டி பிடிச்சிருக்காங்க, எல்லாம் பில்லு இருக்கு. ஏரிக்குள்ளேயே பிடிக்கிறாங்க. ஏரிக்குள்ளேயே பிடிச்சிட்டு என்ன சொல்றாங்க, இது வந்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல, இங்கிருந்து எடுக்கிறாங்கன்னு போட்டு ஒரு பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அங்கே 5 டிரைவர் மீது 379 431 போட்டிருக்காங்க. நல்லா ஆன்டிசிபேட்டட் பெயில் எடுத்திருக்காங்க. இந்த பக்கம் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்ல ஈசிஆர் சங்க தலைவருடைய ரிலேஷன் வண்டி வந்து சவுடு போட்டுட்டு வந்திருக்கு. அந்த இடத்துலேருந்து வந்த உடனே வண்டியை பிடிச்சி 379 கேஸ் போட்டிருக்காங்க, அதுவும் பில்லு இருக்கு. அப்போது பில்லோட பணம் கொடுத்து பில்லோட வரக்கூடிய லாரி ஓனரை கைது பண்ணி அவர் வந்து ஈசிஆரில் அரெஸ்ட் பண்ணி மதுராந்தக சப்ஜெயிலில் இருக்கார். வண்டி ஓனர் பிளஸ் டிரைவர், இந்த டிரைவரு எல்லா ஓனர் வந்து சென்ட்ரல் ஹைகோர்ட்டில் ஆன்டிசிபேட்டட் பெயில் மூவ் பண்ணியிருக்காங்க. 5 டிரைவர் ஓனர் 10 பேர் ராணிப்பேட்டில் ஆன்டிசிபேட்டட் பெயில் மூவ் பண்ணியிருக்காங்க. வண்டி எடுக்க 2 மாதம் ஆகும். இது மாதிரி வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு வரவங்கள குற்றவாளி ஆக்குறாங்க. அப்போ தப்பு செய்யற சவுடு ஓட்டுறவங்களாம் தப்பு செய்யறாங்களா? ஏன் போலீஸ் பிடிக்குது, ஏன் ரெவன்யூ பிடிக்குது, ஏன் ஆட்கள் பிடிக்கிறாங்க? அப்போ நாங்கெல்லாம் பணம் கொடுத்து முறையா பில்லோட வரவங்கள ஜெயில போடக்கூடிய சட்டம் எப்படி இருக்கு? அப்போ தவறு பண்றது யாரு? ஏன் அவங்கள பிடிக்க மாட்டீங்க? இதுக்கு முக்கிய முடிவை நம்ம எடுத்து ஆகணும். வருகிற 6-6 நடைபெறக்கூடிய கூட்டத்தில் இதை பற்றி பேசி ஆகணும். நம்ம ஏன் பேசணும்னா, இதெல்லாம் பெரிய இஷ்யூ. டிரைவர் ஓனர்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க, முறையா பணம் கொடுத்து பில்லோட வரக்கூடியவன்னு கைது செய்கிறாங்க. இதை தடுக்க வேண்டி மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரை திங்கட்கிழமை காலையில் சந்திக்கிறோம். சந்தித்து அவர்கிட்ட இந்த சவுடில் நடைபெறக்கூடிய முறைகேடு, இது மாதிரி வந்து ஓனர்லாம் அரெஸ்ட் பண்ணுறது, சவுடு வந்து ஒப்பந்ததாரர் ரோடு வேலைக்குன்னு எடுக்கிறான், வெளியே விற்கிறான், ஆனால் பொறுப்பு யாருது? அவங்க தானே. இந்த ஓனர் என்ன பண்ணுவான்? ஓனரையும் டிரைவரையும் கைது பண்ணதை நிறுத்த வேண்டும். இந்த சவுடை ஒழுங்குபடுத்த வேண்டும். எம்சாண்டுக்கு முறையாக எங்கேயுமே பாஸ் கொடுக்கறது இல்லை. ஆனால் இது மாதிரி அங்கங்கே ஸ்டேஷனில் 2 வண்டி பிடிச்சி போட்டு ஓனருக்கு மிகப்பெரிய மன உளைச்சல், கேஸு, வண்டி ஆல்ட்டு இது மாதிரி நிற்குது. இதுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று தான் லாரி உரிமையாளருடைய கோரிக்கை. ஆகவே இது சம்பந்தமா அமைச்சரை சந்திக்க போறோம். 6ஆம் தேதி நடக்கக்கூடிய போராட்டத்தில் இது குறித்து ஒரு முடிவு எடுக்க போறோம். யுவராஜ், லாரி சங்க தலைவர்.